பாருங்க, மேப் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ஸ்கேல் போட்டிருப்பாங்க, ஒரு இன்ச்சு, 100 கிலோமீட்டர், 100 மைல் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அதை வச்சு நம்ம சென்னையிலேருந்து திருச்சி, டெல்லி எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். விஞ்ஞானிகள் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அதாவது பிக் பேங் இருக்குது பாருங்கள், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாளிலிருந்து பிக் பேங்குக்கு வானம், உலகத்தையே வச்சுக்கிங்களேன், இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சுங்க, 24 hours ஆயிரு, 24 மணி நேரம் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கிட்டா, இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், இதில் நடந்திருக்கிறது எல்லாமே 1 நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் நடந்திருக்கின்றனங்கிறான். எவ்ரிதிங் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் லெஸ் தென் அ மினிட்ங்கிறான் இந்த 24 hours ஸ்கேலில். அப்போ எப்படி இருக்கு பாருங்கள், இது என்ன பேர் இதுக்கு? மாற்றம், ஓயாத மாற்றம். 1 நிமிஷம் நிற்கிதா உலகம், நின்னால் என்ன ஆகும்? நம்ம நிற்க மாட்டோம், சுற்றிக்கிட்டே இருக்குது. மாற்றம்னா மாற்றம்னா அப்படி நாம நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துருக்கோம். சாதாரணமான தகவல்கள் எடுத்துக்கங்களேன், அப்போல்லாம் ட்ராவல் பண்ணணும்னா இவ்வளோ பெருசு இருக்கும் ட்ரங்க் பெட்டி, அது காலியாக இருக்கும்போது 4 பேர் தூக்கணும், அது மாதிரி இருக்கும். அதில் எல்லாத்தையும் திணிச்சிக்கிட்டு போவோம். அப்போது வாட்டர் பாட்டில் உண்டா? கிடையாது. இப்போ வந்து அந்த ட்ரங்க் பெட்டிக்கு பதிலாக ஸ்ட்ரோலர் வந்துடுச்சு, அப்போ கூஜா இருக்கும், திருகி அதுக்குள்ளே கப் இருக்கும். இப்போ வாட்டர் பாட்டில் வந்துடுச்சு, வந்துடுச்சா? இப்போ அப்போ ஒரு செய்தி தெரிவிக்கணும்னா ரொம்ப சிரமம். இப்போ பாருங்கள், நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன், மீடியா எவ்வளோவோ வளர்ந்து போச்சு இல்லையா. ஒரு தபால் கார்டு தான் அப்போது, நுணுக்கி நுணுக்கி எழுதுவாங்க, கார்டில் கம்பரமானி எழுதி அனுப்புவாங்க, அந்த மாதிரி இருந்து. இப்போ எஸ்எம்எஸ் பண்ணிடுறோம், எஸ்எம்எஸ்னும் போது ஞாபகம் வருது. அப்போது ஒரு வீட்டில் டெலிஃபோன் இருந்தால் பணக்காரங்கப்பா, பெரிய மனுஷங்கப்பா அப்படிம்போம். இப்போ நம்ம காய்கறிக்காரரு வண்டி தள்ளிட்டு வர்றாரு, அவர் இஸ்திரிக்காரரு, பால்கார அம்மா எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ லேண்ட்லைன் வச்சுருக்கிறவனுக்கு கேவலமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி லேண்ட்லைன் ஒரு இரலவெண்ட்டாக போயிடுச்சு எல்லாம். ஏன் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிங்களா நீங்கள்? அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சைஸ் என்னென்னா, இப்போ நான் இப்போ ஹிண்டுவில் உட்காந்து ஷூட் பண்ணுற பாருங்கள், இந்த ஹாலோட பெருசாக இருக்கும் கம்ப்யூட்டர். இன்றைக்கி எல்லாம் குறுகி குறுகி சிப்பு, பென் ட்ரைவ் அப்படின்னாச்சு. இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. இந்த ஏன் நம்மளே மாறியிருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமல் நம்மளே மாறி. நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எடுத்துக்கங்க, நம்ம அப்பா வந்து ஜீன்ஸ் போட்டாரா? போட மாட்டார். ஜீன்ஸ் என்னங்க, அப்போ நம்ம கைலி கட்டணும், நல்லா காவாலி பாய் மாதிரி கைலி கட்டிட்டு தெரியறேம்பாங்க. இப்போ பாருங்கள், அப்படி சொன்ன பெருசுகளே இப்போ எல்லாம் அரணிஜாரை போட்டுக்கிட்டு ட்ரெயினில் ஏறி பயணம் பண்ணுறாங்க, பார்க்குறோமா இல்லையா? மாறிட்டுருக்கோம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, நமக்கு அடுத்த தலைமுறை இருக்குது பாருங்கள், அவங்க தான் மெஜாரிட்டி, இந்தியாவில் அவங்க தான் மெஜாரிட்டி, உலகத்தில் அவங்க தான் மெஜாரிட்டி இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, இந்த மாற்றங்களுடைய செல்ல குழந்தைகள் தான் நம்முடைய குழந்தைகள். அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், அது தவறு. அது வந்து பொருள், வாழ்க்கையினுடைய நடவடிக்கை, சிந்தனையினுடைய போக்கு, மொழி பேசுகிற விதம் எல்லாமே நம்ம விட்டு அவங்க மாறுபட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க இது வேறுபட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, மாற்றம்தான். அந்த மாற்றத்தை அவங்க கடைப்பிடிச்சி தான் ஆகணும், அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்களேன், வாழ்க்கையை நம்ம கடக்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கை நம்ம கடந்து போயிடும். எப்படி இந்த மாற்றத்தை அனுசரிக்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க சார், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மும்பை போயிருந்தா அன்றைக்கி பம்பாயும்போம், இன்றைக்கி மும்பை வச்சுக்கங்களேன், அங்கே போனால் ட்ரெயினில் ஏறி பாருங்கள் தெரியும். இந்த ட்ரெயினில் நான் போக மாட்டேன்ட்டேன், நான் முதல்ல போய் இறங்கின கல்யாணம் ஆகி ரிசப்ஷனுக்கு அங்கே போனேன், எவன்டா இந்த ட்ரெயினில் ஏறுறதுன்னு பார்த்து, என்னவோ தேர்கூட்டம், திருவிழா கூட்டம், எது அவ்வளோ இருக்குது, ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது, யாருமே கலவரமே இல்லைங்க, ஏறுறாங்க. எப்படின்னா அந்த ட்ரெயின் வருதா, கம்பார்ட்மெண்ட் திறக்கிறதா, இறங்குறாங்களா, ஓன்னு கத்திக்கிட்டு ஒரு நதி போகுதுங்க, நதி மாதிரி ஜனங்க போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த நதியில் அப்படி கலந்துக்கிறான், அவ்வளோதான். அப்படி இடுப்பு அழிச்சு அப்படி கலந்து அப்படியே உங்களை தூக்கி கொண்டு போய் உள்ளே விட்டுரும், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா? இறங்கும்போது தான். இறங்கும்போது பார்த்துருக்கணும், நமக்கு இந்த மெட்ராஸில் பழகப்பட்டு பழகப்பட்டு முந்தின ஸ்டேஷன்லேருந்தே மூட்டை முடிச்சு தூக்கி வச்சு முந்தின ஸ்டேஷன்லேயே இறக்கி விட்டுருவான், அவ்வளோதான். அதே நதி தான் திரும்ப வரும் இங்கே, அதில் கரெக்ட் அப்படி கலந்துட்டோம்னா கால் கூட பூமியில் பாவாது, அப்படியே அல்லாக்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இப்படி மாற்றத்துக்கு நம்ம அனுசரித்து கொள்ள பழகிட்டோம்னா நிம்மதியாக இருக்கணும். வாழ்க்கை நம்மை கடக்காது, நாம் தான் வாழ்க்கையை கடப்போம். வாழ்க்கை என்னங்க, ஒரு நதி மாதிரி, ஆறு எப்பவும் பழசு தான், நீர் எப்பவும் புதுசு தான். இதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஒரு சொகுசு தான், அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். ஓடிக்கொண்டே இருக்கிறது உலகம், மாறிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை, நாம் ஓய்கிட்டே இருக்கணும், நல்லா இருக்கும்.